शिवान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबुद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जनस्वयं रक्ष दीक्षा समधिगत बिन्धा न यशसे सुराधीशस्वै रक्षण कुपित शापायुधवधु धृषत्ता दुर्जात प्रशमन पदाम् भोजरजसे उरुकाले शरणाः अडैगिन्रार्कुम् उनक्कडिमयागिन्देन्गिन्गिन्रार्कुम् அருக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பவன் இதுதான் போதும் இருக்காலும் எழில் முனைவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் நிசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்குன்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே சரணாகதி சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் சுந்தரகாண்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். சோகந்தவிற்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம் மாகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காக்குத்தனே. சுவாமி அபயப்பிரதான சாரத்தில் சாய்க்கிறார். இந்த காக்காசுரனுக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமான் நமக்கும் தேவதைகளுக்கும் மகர்ஷிகளுக்கும் எல்லாருக்குமே உபாயமாக ஆகின்றார். ராட்சதர்களுக்கும் உபாயமாக ஆகின்றார். நம் போன்ற சேதனனுக்கும் உபாயமாக ஆகிறான். இதுவே எல்லா துக்கங்களையும் போக்க வல்லதாக இருந்திருக்கிற வேதத்தினுடைய சாரமான அர்த்தமாகும் என்று சொன்னோம். இதுகாரும் வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை பார்த்தோம். இதற்கப்புறமா இந்த ஆக்கியாயிக்கையை பார்க்கிறோம். இப்ப சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்றார், என்னுடைய தௌர்பாகியத்தினாலதான் ராமர் எங்களை என்ன இந்த இடத்துல இருந்து மீட்டும் போலன்னு சொல்ற. அப்ப லக்ஷ்மணனை பத்தி சீதா பிராட்டி சொல்ற, லக்ஷ்மணன் எப்படி இருந்துட்டு இருக்கார், பிதிருவத்வர்த்தத்தே ராமே மாத்ருவன்மாம் சமாச்சாரத்து, அவர் ராமரிடத்துல தகப்பனார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ளிருக்கார். நான் இருந்த வரைக்கும் ஒரு அம்மா மாதிரிதான் என்னிடத்துல இருந்த. ஆனா அந்த லக்ஷ்மணருக்கு, லக்ஷ்மணர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும். இங்கேயும் ஒரு ஸ்லோகங்கள்ல பாடபேதம் இருந்துருக்கு. சத்தகா பிரியதரகா நித்யம் பிராதா ராமஸ்ய லக்ஷ்மணஹா என்று இருக்கு. மம பிரியதரஹா நித்யம் பிராதா ராமஸ்ய லக்ஷ்மணஹா என்பதாக, ராமஸ்ய பிராதா லக்ஷ்மணஹா மத்தஹா பிரியதரஹா, என்ன காட்டிலும் ரொம்ப பிரியமானவர். இது ராமருக்கு சொல்ற வார்த்தை. மத்தஹான்ற சப்தத்தை சொன்னமானா, மமான்னு கணக்கு சொன்னமானாக்க பிராட்டிக்கு பெருமாள் இடத்துல காட்டல லக்ஷ்மணர் இடத்துல ஒரு பிரீத்தி. என்ன கைங்கரியம் பண்றவாள் இடத்துல அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்குமே இது கைங்கரிய புத்தி. இவாள்லாம் யாரெல்லாம் தாசபூத்தாளாக இருந்திருக்காளோ பாகவத்தாளா இருந்திருக்காளோ அவளிடத்துல பிரீத்தி இருந்திருக்கு. மம பிரியதரஹா, எனக்கு ரொம்பவும் பிரீத்தி பாத்திரமானவன் ஆனவர் லக்ஷ்மணர். பிராதா ராமஸ்ய, அந்த ராமருடைய பிராதாவாக இருந்திருக்கிற லக்ஷ்மணர்னு சொல்லி சொல்றது. இந்த லக்ஷ்மணரை பார்த்தேர்னாக்க ராமருக்கு எப்பவுமே தசரதருடைய நினைவே வராதான். இதுக்கு காரணம்
ஒரு தகப்பனாரா இருந்து என்னென்ன ரக்ஷணம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணுவாரோ அது மொத்தத்தையும் பண்ணிடுற. அப்பேற்பட்ட லக்ஷ்மணரிடத்துல போய் சொல்லுங்கோ, ஹனுமாரிடத்துல சொல்றா சீதா பிராட்டி, என்னுடைய சிரமத்தை பார்த்தேன்னா லக்ஷ்மணரால ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாது என்பதாக. ஊர்துவம் மாசான் நஜீவிஷே, ஊர்துவம் மாசான் நஜீவேயும் சத்தியனாகும் பிரவீமித்தே, நான் ஒரு மாசத்துக்கு மேல என்னால உயிர் வாழ முடியாது, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆகையால சீக்கிரமா என்னை வந்து அழைச்சும் போக சொல்லணும். இப்போ உமக்கு ஹனுமானுக்கு சில சில அடையாளங்களை சொல்லியிருக்க, இது அந்தரங்கமான அடையாளத்தை சொல்ல, அந்த காக்காசுரனுடைய விருத்தாந்தத்தை சொல்லச்சு, இவர் மடியில் அவப்படுத்தினது அவர் மடியில் அவப்படுத்தினது இதெல்லாம் சொல்லி சொன்னது, அந்த விருத்தாந்தத்தை சொன்னதுனால இது ஒரு அந்தரங்கமான ஒரு அடையாளம், இது ஒரு பிசிக்கலான ஒரு அடையாளம் சொல்லணும். அந்த அடையாளத்துக்காக தன்னுடைய துணியில முடிஞ்சு வச்சிருந்த சூடாமணியை அவுத்து தலையில அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அதை அவுத்து கொடுக்கிறாளாம். பிரதேயோ ராகவாய தத்தோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததோ. அத ஹனுமான் இடத்துல கொடுத்தேரா, ஹனுமாரும் அதை ரொம்ப வணக்கத்தோட அதை வாங்கிண்டு கண்ணில் ஒத்திண்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டேறான். அப்போ சீதா பிராட்டி சொல்றான், இந்த சூடாமணியை கொடுத்தவொடனே ராமருக்கு மூணு பேர் ஞாபகம் வரும். மணிந்திருஷ்ட்வா து ராமோ வை த்ரயாணாம் சம்ஸ்மரிஷ்யதி வீரஹ ஜனன்யா மமச ராஜ்யோ தசரதஸ்ய ஜனன்யா மமச ராஜ்யோ தசரதஸ்ய ச. தசரத சக்கரவர்த்தி அம்மா தான் மூணு பேரு தெரியுமா? ஏன் மூணு பேரு தெரியும்னாக்க, இந்த உத்கிருஷ்டமான ரத்னம் ரத்தன் இருக்க இந்த சீதா பிராட்டிக்கு அவ கொடுத்தது, இவள் அணியறபடினால இவளை தெரியும். அவ நிச்சய நிச்சயம் தலைவாரி பின்னச்சு இந்த கௌசல்ய இவளுக்கு அதை நிச்சயம் சூட்டி விட்டு அலங்காரம் பண்ணி பார்த்து அழகு பார்த்தது அதை நினைப்போம். அந்த தசரத சக்கரவர்த்தியும் இந்த ராகடி வச்சுட்டு வரச்செல்லாம் அவர் சீதா நித்தியம் போய் சாயங்காலம் ஆனால் மாட்டு பொண்ணு மாமனாரை சேவிக்கணும், அந்த மாதிரி சேவிக்க போகச்செல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணது ராமரும் பார்த்துட்டு போயிடும். இந்த மூணு பேரும் ஞாபகம் வரும். ஆகையால ஜீவந்தீமாம் யதா மகா சம்பாவயதி கீர்த்திமான தத்வயா ஹனுமான் வாச்சியம் வாச்சா தர்மமவாப்னுஹி. அகையில ஹனுமான் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன்னு நானே. என்னம்மா பிரார்த்தனை? ஒன்றும் பண்ணுவானா? நீர் எதுவுமே பண்ணுவானா? நான் இந்த இடத்துல ஜீவிச்சிருந்துன்னு இருக்கேன், ஒரு மாசம் வரைக்கும் இங்க ஒன்றும் அதுக்குள்ள நான் பிராணனை விட மாட்டேன், ஒரு மாசத்துக்கு அப்புறம்தான் ராவணன் வந்து என்னுடைய பிராணனை எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான், அந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் உயிரோடு என்னை மீட்டுக்கொள்ளும்படியாக ராமன் பண்ணணும். இந்த வார்த்தையை போய் நீ ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை போய் ராமனிடத்துல சொல்லிட்டேனாக்கா அவர் எப்படி வரணுன்றதெல்லாம் அவர் பார்த்து பேருன்னு சொல்லி சொல்றாளாம். வாச்சா தர்மம் அவாப்னுகி, இந்த ஒரு வாக் சகாயத்தை பண்ணி ஒரு கணவனையும் மனைவியையும் பிரிச்சு வச்சவாழ பிரிந்திருக்கிறவாழ சேர்த்து வச்ச பெரிய ஒரு தர்மத்தை நீ பண்ணு என்பதாக பிரார்த்தனை பண்றார் சீதா பிராட்டி ஹனுமாரும். சீதாயா சத்வஜ சுத்வா ஹனுமான் மார்த்தாத்மகா சிரஸ் செஞ்சரி மாதாயன்னு தலையில கை கூப்பிண்டு, இப்பவே போய் நான் சொல்லி சொல்றேன் நானே, நீ க்ஷிப்ரம் தொந்தேவி சோகசிய பாரம் திரக்ஷசி மைசில ராவணன் செய்வ ராபேண திரக்ஷசே நிகதம் பலாது. ரொம்ப சீக்கிரமாகவே நீ அந்த சோகத்துக்கு இப்ப நீ படுற சோகத்துக்கு ஒரு முடிவு வந்துட போறது, அதோட மாத்திரமில்ல ராவண வதம் பண்ணி பெருமாள் உன்னை அழைச்சிட்டு போக போறார், அதுல ஒன்னும் விசாரம் சந்தேகமே வேண்டான்னு சொல்லி கிளம்புறான். அப்போ மறுபடியும் ராமரிடத்துக்கு ஒரு சந்தேகம் ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறாளாம் சீதா பிராட்டி ஹனுமானிடத்துல. நான் ஏற்கனவே காக்காசுர விருத்தாந்தம் ஒரு அடையாளம் சொன்னேன், இன்னொரு ஒரு அடையாளம் சொல்றேன். ஒரு பிசிக்கலா இருக்கக்கூடிய அடையாளம் சூடாமணி சொல்லிட்டேன், இன்னொரு அடையாளம் சொல்றேன், இதையும் சொல்லிக்கோ. எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இது. மனசிலாயா ஸ்திலகா கண்ட பார்ஸ்வே நிவேசிதா
ஸ்வயா பிரணஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்து மர்ஹசி. சீதா பிராட்டி காட்டுல ரொம்ப அப்படியே ராமரும் சீதையும் காட்டுல அல்லாடிட்டு இருக்கா. அல்லாடிட்டு இருக்கச்சே இந்த நெத்திலாம் ஒரே வேர்வையா போயிடுத்து, வேர்வை வந்து நெத்தி கெட்டுன்றதெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே அங்க ஒரு கல்லு ஒன்று இருக்கு, அந்த கல்லை தேய்ச்சமானாக்கா அது திலக்கம் மாதிரி சேப்பா வருமா. ஆகையால அந்த கல்லை தேய்ச்சி நெத்தியை இட்டு விட்டேரான் ராமர். அந்த நெத்திக்கு இட்டு விட்ட பிற்பாடு அங்க இப்படி பார்த்துட்டு இருக்கா, அவ ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு துஷ்ட மிருகம் வந்தது. அந்த துஷ்ட மிருகத்தை பார்த்த உடனே பயம் வந்துடுத்தான் சீதா பிராட்டிக்கு. ராமனை அணைச்சுக்கிறா. அணைச்சின்ற பிறகு அந்த ராமர் அந்த இந்த நெத்தியில இட்டு விட்டேரோ இல்லையோ, ஒரு கல்லை தேய்ச்சி நெத்திக்கு இட்டு விட்டேரோ இல்லையோ, அதை தன்னா அப்படியே அணைச்சுக்கிச்சு. அந்த ராமருடைய தோல்ல அந்த நெத்தி கிட்டுன்றது மொத்தம் அப்படியே இதுவாயிடுத்து, படிஞ்சு போயிடுது. படிஞ்சு போன பிற்பாடு அப்புறம் அது அந்த மிருகம் போயிடுத்து. கொஞ்ச நாள் கழிச்சு ராமன் தோல்ல பாக்குறா, அது சேப்பா இருக்கிறத பார்த்தாலே என்னாச்சு உமக்கு ரத்தம் கொட்டுறது அப்படின்னா. இப்ப ராமர் சிரிச்சேறான், நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முகத்தை காண்பிக்கிறார். முகத்துல இருந்த நெத்திக்கு இட்டுண்டது இருக்கு, அதுதான் ராமருடைய திருமேனியில ஒட்டின்னு இருக்குன்றதுக்கு. இது எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரமே ஒரு தெரிஞ்ச அடையாளம், லக்ஷ்மணனுக்கு கூட இது தெரியாது. இந்த அடையாளத்தையும் நான் சொல்றேன், நானு இத போய் சொல்லி ராமரிடத்துல சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரும்படியாக பண்ணு என்று சொல்ற. மனசிலாயாஸ்திலகா கண்ட பார்ஸ்வே நிவேசிதா ஸ்வயா பிரணஷ்டே திலகே தங்கில ஸ்மர்த்து மர்ஹசி. இதஞ்ச தீவிரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபி பரிபத்சனஞ்ச ப்ரூயாஸ்ய கத சமீபம் சிவஸ்ய தேத்வாஸ்து ஹரி பிரமீர. ஹனுமார் இடத்துல சொல்ற சீதா பிராட்டி, என்னுடைய மனசுல சோகம் எவ்வளவு இருக்குன்றத இதுக்கு மேல வெளிப்படுத்த முடியாது, இது மொத்தத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் எந்த நிலையில இருந்துட்டு இருக்கேன்றத நீயே பார்த்துட்டு இருக்க. இந்த ராட்சசிகளாலே சூழப்பட்டவர்களாக நான் இருந்துட்டு இருக்கேன். அவ் இப்ப பிம்மாலே ஆயிட்டு கடைசியே ஆயிட்டதுனால மொத்த பேரும் இப்ப தூங்கிட்டு இருக்கா, நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அவ்வளவா தெரியாது அவளுக்கு. ஆகையால இவாள் இயந்தான்னாக்கா மறுபடியும் என்னென்னலாம் என்ன வெய்ய போறான்றது உனக்கும் தெரியும். இவா நடுவுல நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன்றதையும் போய் சொல்லு. ப்ரூயாஸ்து ராமஸ்யகத சமீபம் சிவச்சதே த்வாஸ்து ஹரி பிரமீர. உன்னுடைய வழியில் மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிக்கின்றாள் சீதா பிராட்டி. இது நான் எப்பவும் நினைச்சு பாக்குறேன். நானு அம்மாவும் அப்பாவும் நான் எப்ப ஊருக்கு கிளம்பினாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லி அனுப்புவேன். அப்பா சிவான சந்தே பந்தகா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் போயிட்டு வாப்பான்னு சொல்லுவா. தெருக்கோடி போற வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பா, நம்ம மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பா, அப்புறம்தான் உள்ள போவா. இதெல்லாம் ஒரு மாதிரி வாத்சல்யம், பெற்றோர்களுக்கே குழந்தைகளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம். இது லோக மாதாவாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி தன்னுடைய வாத்சல்யத்தை காண்பிக்கிறார் ஹனுமார் இடத்துல. நீ சிவச்சதே த்வாஸ்து ஹரி பிரவீரன் என்று அவருக்கு சொல்லி அனுப்பிச்சு பாக்குற. அதுக்கப்புறமா ஹனுமார் நினைக்கிறேரா, சரி வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சீதா பிராட்டிய பார்த்தாச்சு, பார்த்தேன்னு மாத்திரம் சொல்லாமல் அவள்கிட்ட ஒரு அடையாளத்தை வாங்கிண்டாச்சு. ஒரு மாசம் அவதி கொடுத்திருக்கா, இந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து சீதா பிராட்டியை மீட்டுண்டு போயிடலாம் ராவண வதம் பண்ணின்றத ஒரு தைரியமும் தனக்கு வந்துடுத்து. இப்ப போய் ராமர் இடத்துல சொல்லியாச்சுன்னா கட்டாயம் எப்படியோ ஒரு பிரகாரமாக ராமர் சீதா பிராட்டியை மீட்டுடுவே, அந்த ராமருடைய துக்கமும் இதோட போயிடும் என்கிற ஒரு காரிய சித்தி ஏற்பட்டு போயிடுத்துன்ற ஒரு தைரியம் வந்துடுத்து, சந்தோஷம் அனுமா இருக்கு. ஆனாலும் கூட ஒன்னே ஒண்ணு பாக்கி இருந்துருக்கு, அந்த காரியத்தையும் நாம பண்ணிடணும்னு சொல்லி சொல்றாராம். ததல்பசேஷம் பிரசமீட்ச காரியம் திசம் ஹ்யுதீச்சீம் மனசா ஜகாமா. இவ சொல்லி அனுப்பி இப்பவே பட்டு போயிட்டாராம், மனசா போய் ராமர் இடத்துல போயாச்சு ஹனுமா. அந்த காரியம் என்ன இருந்துருக்குன்னா, இந்த ராட்சசாளுக்கெல்லாம் நல்லத்தனமா சொல்லிடலாம் ஆகாது,
இந்த சாமந்தானம் பேதம் தண்டம்னு சொல்றது இருக்க அந்த 40 உபாயத்தை தான் ராட்சசால்கிட்ட பண்ணமே தவிர இது மீதி 3 உபாயங்களும் இவள் இடத்துல பலிக்காது. அந்த 4வது உபாயத்தை பண்ணி பார்க்கணும். அந்த 4வது உபாயத்திலையும் இதுக்கு மின் காரியத்துக்கு தடங்கள் இல்லாமல் அந்த அடுத்த காரியத்தை நாம பண்ணணும். நான் பண்ற ஒரே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா நாம வந்திருக்கிறத ராவணனுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தாதையே போயிட்டுமானா அது ராவணனுக்கு தெரியாது, இது ரொம்ப இதுவாயிடும். நம்மளுடைய பராக்கிரமம் தெரியணும், ராவணனுடைய பராக்கிரமம் தெரியணும், எது தர்மம் அதர்மம்ன்றதும் ராவணன் தெரிஞ்சுக்கணும். இதை நாம பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு உத்தியானவனத்தினுடைய மரங்கள்லாம் களைகள்லாம் சடன்னு முறிக்கிறேனான். முறிச்சா ராட்சசெல்லாம் வராளாம் பாக்குறாளாம். ராட்சசியோ வானரம் திருஷ்டா பப்ரச்சுகு ஜனகாத்மஜான். இந்த ராட்சசிகள்லாம் போய் ஒரு கும்பு போய் சொல்றது, அங்க இருக்கிற காவல் காத்தன் இருக்கவெல்லாம் போய் ராவணன் இடத்துல சொல்றது, ஏதோ ஒரு குரங்கு வந்தது அது பார்த்தா பெரிய பிரம்மாண்டமா குரங்கா போயிட்டு அந்த ராவணனை பொறுத்த வரைக்கும் அந்த அசோகவனத்தை ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதுல ஒன்னும் வரக்கூடாது, ஒரு இதுவும் நாசமும் ஏற்படக்கூடாதுன்னு பாத்துக்கணும். அதுக்குன்னு நிறைய ஆளை போட்டு வச்சுட்டு இருக்கிறவன் அதை போய் உடச்சி கிடைச்சி பண்றதுன்னு சொன்னாக்கா இது கேட்கச்சேயே ராவணனுக்கு கோபம் வருதான். இது கடைசியில ஒன்னு தூக்க மூச்சுன்னு இருக்கு இந்த ராட்சசி இல்ல அவள்லாம் போய் முள்ள முள்ள ஒத்தி கொத்தி எழுப்புறது இந்த சந்த அனுமார் பண்ற அட்டகாசத்தை பார்த்த உடனே தூக்க மூச்சு சீதா பிராட்டியின் இடத்துல வந்து கேட்கிறாளாம், ராட்சசியோ வானரம் திருஷ்டா பப்ரச்சுகு ஜனகாத்மஜம் கோயம் கசிய கொத்தோவாயம் கிண்ணிமித்த மிகாகதான். ஒரு குரங்கு வந்திருந்து இவ்வளவு நாய் முன்ன உன்னோட பேசியிருந்த அது யாரு, எங்கேந்து வந்திருக்கு, எதுக்காக உன்னோட பேசிட்டு இது சொல்லன்னு கேக்குறாளாம். அப்ப சீதா பிராட்டி ஒரே வார்த்தை சொல்ற, பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாளே, ராட்சசாளுக்குதான் ராட்சசாளை பத்தி தான் பத்தி எல்லாம் தெரியும். நீ ராட்சசா இருக்கோ எந்த ரூபத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி யாரோ ஒருத்தா அது அதுவும் தான் ஒரு குரங்கும் குரங்கு ரூபத்துல எடுத்துட்டு ராட்சசன் தானோ என்னமோ எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கேட்கிறாளாம். ராட்சசாம் காமரூபானாம் விஜ்ஞானே காகத்திர்மமாம் யூயமேவாச ஜானித யோயம் எத்வா கரிஷ்யதி, யார் எப்படி பண்ணுவான்றது. இந்த பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்ற வார்த்தை இருந்திருக்கு, இது ராமாயணத்துல இருந்து வார்த்தை. அகிரேவ ஹஹே பாதானு விஜானாதி நசம்சயா என்பதாக சொல்லிருக்கு. பாம்புனுடைய கால பாம்புக்கு தான் தெரியும்ன்றது, உனக்கு தான் தெரியும் இந்த ராட்சசிகள்லாம் சொன்னாலாம். சரி இதெல்லாம் பார்த்தா இப்ப சீதா பிராட்டி பொய் சொல்லிட்டாளா தெரியும்னு, இவ்வளவு நாய் ஹனுமாரோட பேசின்னு இருக்கச்சே ராட்சசிகளிடத்துல சொல்லச்சே பொய் சொல்லிட்டாளான்னா பொய் சொன்னதா அர்த்தம் இல்லை. தன்னை சார்ந்தவர்களிடத்துல எப்படியானா ரக்ஷணம் பண்ணணும்ன்றது தான் சீதா பிராட்டின்னு. இது ஹனுமாருக்கு ஒரு ரக்ஷணத்தை ஏற்படுத்துறான், அதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை ஆசிரியிருக்கா அவ்வளவுதானே தவிர அவ பொய் சொன்னான்னு இந்த இடத்துல அர்த்தம் இல்லை. அப்போ அடுத்தது கேக்குற இதெல்லாம் பாக்குற ஒத்தனும் வந்து அந்த ராவணன் பார்த்து முதல்ல சில அங்க இருக்கிற ஒரு காவல்காரன் எல்லாம் அனுப்பிச்சு பாக்குறான். அவ மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிட்டே ஹனுமான். சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இவாள்லாம் இருக்கிறத காட்டிலும் யாரான ஜம்புமாலின்னு பிரகஸ்தன் ஒரு பெரிய ஒரு ராட்சசன், அவனுடைய பிள்ளை ஜம்புமாலின்னு. அந்த ஜம்புமாலி சொல்றானா நான் போய் துவம்சம் பண்ணிட்டு வரேன் நீங்க ஒன்னும் விசாரப்படாதுங்கன்னு அந்த ஜம்புமாலியை வதம் பண்ணிட்டார் ஹனுமான். சரி ஜம்புமாலி போன உடனே மந்திரி புத்திராள்னு 7 பேர் அது சண்டை போட்டாளா ஹனுமாரோட அந்த மந்திரி புத்திராள் 7 பேரும் போயாச்சு. சரி பஞ்சசேனாபதி 5 சேனாபதி அனுப்பிப்போன்னு சொல்லி அனுப்பிச்சா அந்த 5 சேனாபதியும் துவம்சம் பண்ணிட்டேர் ஹனுமா. அதோட இல்ல கடைசியில ராவணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியானவன் அக்ஷன்னு ஒரு பையன், அந்த பையன் நான் போய் துவம்சம் பண்ணிட்டு வரேன்ப்பா நீங்க விசாரப்படாதுங்கன்னு சொல்லி சொல்றேன். அந்த அக்ஷனும் போனாக்க அக்ஷனையும் வதம் பண்ணிட்டேர். நிகத்தியதம் வஜ்ரிசுதோபமம் ரணே குமாரமட்சம் க்ஷதஜோபமேக்ஷணம் ததேவ வீரோபிஜகமதோரணம் க்ருதக்ஷணஹ கஹலைவ ப்ரஜாக்ஷயே. அவர் ஹனுமார் அந்த அக்ஷகுமாரனையும் வதம் பண்ணிட்டு அங்கேந்து
அந்த தோரணம் எல்லாம் இருந்துருக்கு, அது மேல ஏறி நிக்கிறான். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா ஏறி நிக்கிறது பார்த்த உடனே யமனே வந்துட்டானோன்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த சமாச்சாரம் மொத்தம் கேள்விப்பட்ட உடனே ராவணன் பெரிய ஒரு சபையை கூட்டுறான். சபையை கூட்டு, இது என்னடா பண்றது, இது ஒரு குரங்கு போய் இப்படி துவம்சம் பண்ணிட்டு இருக்குதே என்பதாக. நம்ம இந்த பெய்டு பைப்பர்னு ஒரு கதையை பார்ப்போம், இங்கிலீஷ் எலி துவம்சம் தாங்க முடியல, அதுக்கு என்ன பண்றதுன்னா ராஜா சபையை கூட்டி இந்த எலி ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பண்ணான்ற மாதிரி. இப்ப ராவணன் பார்த்தான் வேற ஒன்றும் வழி தெரியல, இந்த குரங்க ஒழிக்கிறதுக்கு அங்கேயான லட்சக்கணக்கில் எலி, இங்க ஒரே ஒரு குரங்கு, இந்த குரங்குக்கு எப்படி போக்குறதுன்னு தெரியலையேன்னு ஒரு பெரிய சபையை கூட்டி சொல்றான். ஐயோ இப்படி ஒரு குரங்கு வந்திருக்கு, இது என்னதுன்னு தெரியலையே என்பதாக. அப்ப இந்திரதித்து சொல்றானா, அப்பா இதுக்கோசரெல்லாம் விசாரப்படவே படாதையும், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் என்பதாக சொல்றானா. இந்திரஜித்து போறேன், இந்திரஜித்துக்கும் ஹனுமாருக்கும் சண்டை நடக்கிறது. சண்டை நடந்த அப்போ கடைசியில இந்திரஜித்துக்கு கோபம் வந்துடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார். தைதாமகம் வீர சோஸ்திரமஸ்திர விதாம் வர சந்ததே சு மகா தேஜா தம் ஹரி பிரவரம் பிரதி. அந்த தைத பிராகாரத்தின் மேல மதில் சோல் மேல ஏறி நின்று இருக்கார் ஹனுமார். இங்க கீழேந்து சண்டை போடுறான், சண்டை போட்டாக்கா இது பார்த்தா இது கடைசியில பிரம்மாசிரத்தை பிரயோகம் பண்ண உடனே மேலேந்து துபில்னு கிழ விழுந்துட்டேறான் ஹனுமார். அது விழுந்து அதோட மாத்திரம் இல்ல, விழுந்து போன உடனே எல்லாம் தீர்மானம் ஆகி போச்சு, சரி இனிமே அவ்வளவுதான், ஹனுமார் போயாச்சுன்னு நினைச்சுட்டு. ஆனா இந்திரஜித்து பிரயோகம் பண்ணதே இந்த குரங்க சாகடிக்கணும்னு பிரயோகம் பண்ணல பிரம்மாசிரத்தை, இந்த குரங்க கட்டி இழுத்தும் போய் அப்பா எதிர நிறுத்தணும்ன்றதுக்காக தான். இந்த குரங்கு என்னத்துக்கு வந்திருக்கு என்ன சமாச்சாரம் தெரியலையேன்னு அப்பா ராவணன் வேதனை படைச்சு, நீ வேதனைப்படாதங்கோ அதை கட்டி இழுத்துட்டு உன் எதிர நிக்கிறேன் நானு, அதுக்கப்புறமா நீர் என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அந்த தண்டனையே பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னவனவன். ஆகையால அந்த குரங்கு கட்டியாச்சு, பிரம்மாஸ்திரத்தினால பந்தனம் பண்ணியாச்சு, அதை இழுத்துணும். இதை இழுத்துட்டு போனோம்னு நினைக்கச்சே இவ்வளவு நாள் பார்த்துட்டு யமனே நேரம் வந்துருத்தோன்னு நினைச்சுட்டு மொத்த ராட்சச கூட்டாலும் பயந்துருந்தா, பயந்த ராட்சச கும்பல் மொத்தம் ஹனுமார் கிட்ட வந்துருச்சு. ஹனுமார் கிட்ட வந்த உடனே ஆள் ஆட்டுட்டு ஹனுமார் கட்டிட்டா நாம என்ன பண்ணணும்னு பார்த்துதான் மொத்தம் அது ஒரு சணலை போட்டு கட்டி அதை போய் இழுத்தும் போனோம்னு இழுத்தும் போக ஆரம்பிச்சுதான். ஹனுமான் சிந்தையாமாச வரதானம் பிதா மகாத். ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம் ஹனுமாருடைய பிரபாவத்தை பத்தி. ஹனுமாருக்கு ஒரு சமயத்துல பிரம்மாவே ஒரு வரன் கொடுத்திருக்கார், என்னுடைய அஸ்திரம் ஒன்ன கட்டுப்படுத்தாது என்பதாக. இந்திரன் அனுகிரகம் பண்ணிருக்க, நீ எப்ப நினைக்கிறையோ அப்ப இந்த சரீரத்தை விடலாம்னு சொல்லி இத நினைச்சு பாத்துக்கிறேரா. இப்ப பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கான் இந்திரஜித்து, ஆனா பிரம்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார், இந்த பிரம்மாஸ்திரத்தினால எனக்கு அழிவில்லை, இந்திரனும் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான், நான் சிரஞ்சீவின்னு சொல்லிட்டு. ஆகையால இந்த பிரம்மாஸ்திரத்தினால என்னுடைய பிராணன்றது இந்த சரீரத்துல இருந்து போகாது, அதை பத்தி விசாரப்படவானு. ஆனா ஒண்ணு பண்ணலாம், இவன் ராஜசபைக்கு என்ன ஐச்சியம் போறதுக்காக தானே இதை பண்ணிட்டு இருக்கான், நாமளும் தான் போய் ராவணனை நேர்ல போய் பார்ப்போமே இது வந்து என்பதற்காக அவர் வாய்மூண்டு இருக்கிறார். இந்த மீதி ராட்சச கும்பல்லாம் பிரம்மாஸ்திரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்காமல் இன்னொரு சணலாலையும் கயிறாலையும் போட்டு ஹனுமாரை கட்டினத்தினால பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போயிடுச்சு. அப்படி விடுபட்டு போனது ஹனுமாருக்கு தெரிஞ்சாலும் கூட தான் இன்னும் கட்டுண்டா மாதிரியே நினைச்சுண்டு அவரோட போயிட்டு இருக்கிறான். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்கா கண்ணனை கட்டி போட்டுட்டோன்னு, வஸ்தவத்துல அவ கட்டி போடல, பெருமாள் கட்டுண்டர், தான் கட்டி போட்டுண்டவனாக ஆகணும்னு சங்கல்பிச்சுண்டேர், அம்மாக்கு போனா போயிட்டு போறது, இனிமேல் அம்மா கஷ்டப்படுவானா, நான் அவ கட்டிட்டான்னு அவன் தான் நினைச்சு ஒரு நிம்மதியா போகட்டும்ன்றதுக்காக அவர் கட்டுண்டவர் அவர். அப்பேற்பட்ட அந்த மாதிரி ஹனுமாரும் என்ன பண்ணார் இந்த இடத்துல, அவர் கட்டுண்டேரம், நான் கட்டி போட்டுட்டான்றதுக்காக. அஸ்திரபந்த சச்சான்யம் ஹி நபந்தம் அனுவர்த்ததே. பிரம்மாஸ்திரம் இருக்க இன்னொரு பந்தம் இன்னொரு கட்ட அது
இருக்காது. இன்னொரு கட்டுக்கணக்கு போட்டாய் போச்சுனாக்க பிரம்மாசிரம் அது விட்டு போயிடும். அது விட்டு போனாலும் கூட இந்த ஹனுமார் அதுக்கோசரம் உட்பட்டுறான். இது தார தப்பட்டா எல்லாத்தையும் அடிச்சுண்டு அவளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனி வாத்தியம் இருக்கு. அந்த வாத்தியங்கள்லாம் அடிச்சுண்டு அசோக வனத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு வீதியா இவ்வளவு நாள் குரங்கு நம்மளை இம்சை பண்ணித்தான் இந்த குரங்கு பிடிச்சாச்சு குரங்கு பிடிச்சாச்சுன்னு சொல்லி அது தெரு தெருவா இழுத்துண்டு போய் கடைசியில ராஜசபையில கொண்டு வந்து நிறுத்தி விட்டானா. அங்க வந்து நின்று நின்ற உடனே அப்ப ராவணன் பாக்குறானோ கண்ணெல்லாம் ஒரே செவந்து கிடக்குறது. ஒரு குரங்கு போய் இப்படி பண்ணிடுத்த அப்படின்னு தமுத்வீட்ச மகாபாஹு பிங்காட்சம் புறத்தஹாஸ்திதம் ரோஷேண மகதாவிஷ்ட ராவணோ லோக ராவண. துராத்மா பிரச்சதாமேஷ குதஹ கிம் வாஸ்ய காரணம் வனபங்கே ச கோஸ்யார்த்த ராட்சசானாம் ச தர்ஜனே. ஏஷ துராத்மா குதஹ கிம் வாஸ்ய காரணம் பிரச்சதாம். நேருக்கு நேர் பேசக்கூடாது. ராஜாவாச்ச சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துருக்கான். 10 தலையோட 20 கையோட உட்காந்துருக்கான். அதுவும் ராஜசபையில உட்காந்துருக்கான். அப்ப ராஜா போய் சாதாரண ஒரு குரங்கோட பேசுறத ஆகையால ராஜா பேசல. அங்க இருக்கிறவள மந்திரிமார பார்த்து கேக்குறான், இந்த குரங்கு எங்கேந்து வந்திருக்கு, என்னத்துக்காக இந்த மாதிரி அந்த வனத்தெல்லாம் உத்தியான வனத்தெல்லாம் நாசம் பண்ணித்து இந்த ராட்சசர்கள் மொத்த பேரும் பயமுறுத்தினதெல்லாம் என்னத்துக்காக சொல்லி கேளு. கோஸ்யா வனபங்கேச்ச கோஸ்யார்த்தா ராட்சசானாஞ்ச தர்ஜனே கோஸ்யார்த்தா என்று கேளுன்னு சொல்லி மந்திரிய சொன்னாலாம். அந்த மந்திரி நிதானமா கேக்குறானாம். பாவம் பிரஹஸ்தன்னு பேரு அந்த முக்கியம். அந்த மந்திரி கேக்குறா, தபாரு சமாஸ்ருதி பத்ரந்தே நபி காரியா துவயா கப்பே. இப்போ கட்டி போட்டு அழிச்சுண்டு வந்ததுனால அது அப்படியே பயந்து நடுங்கிண்டு இருக்குன்னு நினைச்சுட்டா. இந்த குரங்கு பயந்து நடுங்கிண்டு இருக்குன்னு நினைச்சுட்டானா. தபார் கொஞ்சம் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ, ஒன்னும் பயம் ஒண்ணும் இல்ல, நீ உண்மைய சொல்லிட்டியானாக்கா உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ உண்மைய சொல்லு என்ன கேட்டானா. எதித்வாம் இந்திரேன பிரேஷிதா ராவணாலயம், உன்னை இந்திரன் அனுப்பிச்சு வச்சானா, இல்ல கைலாசத்துல அன்னைக்கு நந்தியோட கூட எனக்கும் ராவணனுக்கும் நந்திக்கும் ஒரு தகராறு வந்தது, அந்த நந்தியே நீ ஹனுமான் வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கியா. ரெண்டாவது மூணாவது ஒரு கால் விஷ்ணு தான் உன்னை அனுப்பிச்சு வச்சேரா, இப்படி வானர ரூபத்தை எடுத்துட்டு போய் அங்க லங்கைய துவம்சம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேரா, இது எதுன்றத உண்மைய சொன்னையானாக்கா உனக்கு ஒன்னும் சிரமம் இருக்காது என்று சொன்னாராம். நீ கணக்கு பொய் சொன்னையானாக்கா அன்றுதம் வதத்தாபி துர்லபம் தவ ஜீவிதம். பொய் சொன்னையானா நீ உயிரோடு போக முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கும். இப்படி அந்த மந்திரி சொல்ற. மந்திரி சொன்ன உடனே அதுக்கு ஹனுமான் சொல்ற, தனதேனதமே சக்கியம் விஷ்ணுனா நாஸ்மி சோதிதா ஜாதிரே மமத்வேஷா வானரோஹமிஹாகதா. ராவண அண்ணன் தம்பியா இருந்தா கூட தன்னுடைய தம்பியினுடைய குபேரனுடைய புஷ்பக விமானத்தை தூக்கி வந்துட்டான். தூக்கி வந்ததுனால ஒரு கால் தம்பிக்கு கஷ்டமா இருக்குமோ என்னமோன்னாக்க அந்த கம்பி அவன் குபேரன் ஒன்னு அனுப்பிச்சு வச்சானான்னு கேள்வி கேட்டான். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பதில் சொல்ற ஹனுமான், நான் வந்து குபேரனாலேயோ பெருமாளாலேயோ யாராலேயும் அனுப்பிச்சு வைக்கப்பட்டவன் இல்லை. நான் வேறனாக இருந்து அதாவது தேவதையாகவோ ராட்சசனாகவோ யக்ஷனாகவோ கந்தர்வனாகவோ இருந்துட்டு வானர ரூபத்தை எடுத்துக்கல, என்னுடைய ஜாத்தியே குரங்கு தான், நான் குரங்கா தான் வந்திருக்கேன். ஜாத்திரே வமமத்வேஷா வானரோஹமிஹாகதா. சரி அப்ப நீ யாரு என்று கேக்குற. அகம் சுக்ரீவசம் தேசாதி இஹ பிரஹத்தா தவந்திக ராட்சசேஷஹரீஷஸ்வாம் பிராதா குசலம் அப்ரவீத். நான் சுக்ரீவனுடைய தூதன். இப்ப நீ ராட்சசனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்க, குரங்குக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் உன்னுடைய நண்பன், உன்னுடைய உடன் பிராதா உன்னை விசாரிச்சதா சொல்ல சொல்லி சொன்னார்.
பிராதுஷ்ரனு சமாதேசம் சுக்ரீவச மகாத்மனஹா, மகாத்மாவா இருந்திருக்கிற சுக்ரீவனுடைய ஒரு சந்தேசம் இருக்கு, அந்த சந்தேசத்தை நீ கொஞ்சம் கேளு. நான் தர்மத்தை சொல்றேன்னாலும் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இப்ப சுக்ரீவனோட இருந்துட்டு இருக்கார். அவர் சீதா பிராட்டிய தேடிட்டு இருக்கார். சீதா பிராட்டிய ராமர் இல்லாத காலத்துல வஞ்சனை பண்ணி திருட்டுத்தனமா நீ தூக்கி வந்துட்ட. அந்த சீதா பிராட்டிய நீ தூக்கி வந்ததுன்றது இருக்க, இது தர்மமே இல்லை. இதனால உனக்கு மாத்திரம் அழிவு இல்லை, ராட்சச கூட்டங்களுக்கே அழிவு ஏற்படும், லங்கையே ஒண்ணுமில்லாத பாழா போயிட போறது. ஆகையால உனக்கு யுக்தமான ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த சீதா பிராட்டிய கொண்டு போய் ராமனோட சேர்த்துடு, இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை ஞாபகப்படுத்த சொன்னார் உனக்கு யாரு, குரங்குகள்லாம் தலைவனாக இருந்திருக்கு. அதோட இல்ல, ராமர் வேற பிரதிஜை பண்ணிருக்க, ராமேணகி பிரதிஜாத்தம் ஹரிரட்ச கண சந்நிதௌ உற்சாதனம் அமித்ராணாம் சீதா எய்ஸ்து பிரதர்ஷிதாம். சீதா பிராட்டி யாராலே தூக்கி முண்டு செல்லப்பட்டாலோ அவர்களை பூண்டோட அழித்து விடுறதாக ராமர் ஒரு சபதம் பண்ணிருக்கு. ராமருடைய பராக்கிரமத்தை பத்தி உனக்கு தெரியாத போலாம், எனக்கு தெரியும். நீ ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியாக நினைச்சிட்டு இருக்கிற வாலியையே வதம் பண்ணவர் ராமர். ஆகையால சொல்றேன், ராமருக்கு எதிர யாருமே நிற்க முடியாது. பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா ருத்ரஸ்திரி நேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரா சுரக்கோவா ஸ்தாதும் நசக்தாயுதி ராகவஸ்ய. ராமனுக்கு எதிர நாம எல்லாரும் உயர்ந்தவனாக போற்றப்படுகின்ற நான்கு தலையுடைய பிரம்மாவும் நிக்க முடியாது. வித்ராசுர அது தவிர பெரிய ஒரு திருபுரத்தையே அழித்தவன்னு சொல்லி பெரிய பராக்கிரமசாலி அழிக்கும் கடவுள் எல்லாம் போற்றப்படுகின்ற ருத்ரனும் பெருமாளுக்கு ராமனுக்கு எதிராக நிக்க முடியாது. இவாளே நிக்க முடியாதுன்னா மீதி தேவதைகள்லாம் எங்க, யக்ஷாள்லாம் எங்க, ராட்சசாள்லாம் எங்க, யாருமே நிக்க முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ராமர். ஆகையால சுக்ரீவ மகாராஜாவனுடைய உபதேச பிரகாரத்துக்கு சீதா பிராட்டிய ராமரிடத்துல கொண்டு விட்டுரு என்று சொல்றாராம். அப்படியே ராவணனுக்கு கோபமான கோபம், கண்ணெல்லாம் அப்படியே ரத்தம் கொட்டுற மாதிரி அப்படியே செவந்து இருக்கு, பல்ல கட்ட கட்ட கட்டான்னு கடிக்கிறானா. ஒரு குரங்கு நமக்கு உபதேசம் பண்றதாவது, அதுவும் ஒரு மனுஷனிடத்துல போய் நாம பயப்பட்டு கொண்டு போய் கொடுத்துடுறதுன்றது, அதுவும் லங்கேஸ்வரனாக இருந்திருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்தசையா, சீச்சி என்று அவ்வளவு கோச்சுண்டு. அந்த கோபத்துல என்ன பண்ணா, ஒரு கட்டளை இடுறான், இந்த குரங்கு கொல்லு கொன்னு போட்டுருங்கடா இந்த குரங்கன்னு சொல்லி இத கேட்டுட்டே இருக்கேறான். அங்க தர்மாத்மா விபீஷணர் க்ஷமஸ்வரோஷம் தியஜ ராட்சசேந்திர பிரசீதமே வாக்கியமிதம் சுணுஷ்வ வதன்ன குர்வந்தி பராவரஜ்ஞாஹ தூதஸ்ய சந்தோ வசுதாதிபேந்திராஹ. தூதுவனாக வந்தவன கொலை பண்றதுன்றது ரொம்ப தப்பு, வதம் பண்றதுன்றது ரொம்ப தப்பு. ராஜ தர்மம் தெரிஞ்சவா, ராஜ நீதி தெரிஞ்சவா அதை பண்ண மாட்டா. அதுவும் ஒரு குரங்கு போய் தூதுவனாக வந்திருக்கு, இந்த குரங்கு வதம் பண்றதுன்றது சர்வாசனா சரியில்லை என்று உபதேசம் பண்ற ராவணனுக்கு நல்வார்த்தைய சொல்ற விபீஷணன். ராவணன் மாத்திரம் படிக்காதவனா, நான் ரொம்ப ரொம்ப படிச்சோம். ராவணனுக்கு பெரிய வியாக்கரணத்துல ரொம்ப நிபுணரும், அனுமாரும் வியாக்கரணத்துல நிபுணன், ராவணனும் ரொம்ப ரொம்ப வியாக்கரணம்லாம் நன்னா தெரிஞ்சவர், நிறைய வாசிச்சவர், சாஸ்திரம் தெரியாதவன். அப்போ ராவணன் சொல்றான், என்ன பாப்பானாம் மதே பாபம் வித்யதே சத்ருசூதன தஸ்மாத் இமம் மதிஷ்யாமி வானரம் பாபகாரிணம். பாப்பானாம் வதே பாபம் ந வித்யதே, பாப்பம் பண்ணவாள நாம கொலை பண்றதுனால நமக்கு ஒன்றும் பாப்பம் வராது. பாம்பு வருது, இல்ல ஒன்னு நம்மளை அடிக்க வருது, ஒன்னு ஒரு மாடு முட்டை வருது, அந்த முட்டை வரைச்சே மாட்டை வந்து அடிச்சு தூர தலைக்கணும்னாக்க மாட்டை அடிச்சுட்டோம்னுட்டு அதுக்கு ஒரு நமக்கு பாப்பம் வருமானா வராது. அது வெறுமை இருக்கச்சே நம்ம போய் மாட்டை அடிச்சோமானாக்கா துன்புறுத்தினோம்னா அதனால நமக்கு பாப்பம் வரும். அந்த மாதிரி இவன் பாப்பகாரியம் பண்ணிருக்கான். இந்த குரங்கு ராட்சசால் மொத்த பேரையும் மிரட்டியிருக்கான்,
இத்தனை பேரை வதம் பண்ணிருக்கான், அந்த வனத்தை மொத்தம் அழிச்சிருக்கான், ஆகையால இவனை வதம் பண்ணதுனால நமக்கு எந்த பாப்பமும் வராதுன்னு ராவணன் சொல்றான். அப்போ கடைசியில மறுபடியும் அனுநயம் பண்ணி விபீஷணன் சொல்ற, இது தண்டனைன்றது எத்தனையோ பிரகாரமா இருந்துட்டு இருக்கு, இதுல பாம்புக்கு ஒரு தண்டனை, அதாவது கண்ணை எடுக்கிறது, ஒரு கை காலை எடுக்கிறது, இதெல்லாம் கூட தண்டனை தான். அந்த மாதிரி ஒரு தண்டனை இந்த குரங்குக்கு கொடுக்கலாம். இந்த குரங்குக்கெல்லாம் வால்ல ரொம்ப பிரீத்தி. இந்த வால்ல நெருப்பு வச்சு கொளுத்துட்டு போனாக்கா வால் எரிஞ்சு போயிடும், அந்த தண்டனை இதுக்கு போறோம், வேற ஒன்னும் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க. இது வால்ல பிரீத்தின்றத ஹனுமாரே காண்பிச்சிருக்க. மந்தோதரிய பார்த்த உடனே சீதைன்னு நினைச்சுண்டு இந்த கம்பத்துக்கும் அந்த கம்பத்துக்கும் ஏறி ஏறி எகிரி எகிரி குதிச்சதோட மாத்திரம் இல்லாத வாளை சுருட்டு வாளுக்கு மொத்தம் கொடுத்தேன்னு சொல்ல, அந்த மாதிரி வாள் அவ்வளவு பிரீத்தியான வஸ்துவா இருந்திருக்கு குரங்குக்கு, இந்த வாள்ல நெருப்பு வச்சு கொளுத்துருவோன்னா. இது சொன்ன உடனே தின் தின்னா எண்ணெய் கொண்டு வந்துட்டான், யார் யார் ஆட்டில தான் என்னென்ன கந்த துணி இருக்கோ அந்த கொந்த துணி மொத்தத்தையும் வாள்ல சுருட்டு சுருட்டி அந்த எண்ணெய்யும் எல்லாத்தையும் குத்தி அத நெருப்பையும் வச்சாய் போச்சு. அவசியந்து வதாயான்யஹ க்ரியதாம் அஸ்ய நிக்ரஹ கபீனாம் கிளலாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் ததஸ்து தீப்யதாம் சீக்ரம் தேன தக்தேன கச்சது. அத கொளுத்திட்டு போனா அது தம்பாட்டுக்கு போயிடும், அது கொழு போச்சுன்னா வால் போயிடும் அதுக்கு அப்படின்னு சொன்னானா. தைலேன பரிஷிச்சாத தேக்னிம் தத்ரோபபாத என்னை லாங்கூலேன பிரதீப்தேன ராட்சசான் அதாடையது. அது எல்லாம் இந்த குரங்கு வந்ததுன்னா குரங்கு கல்லை தட்டிக்கிறது. நம்ம கூட கிராமத்துல பாத்திருக்கோம், அந்த குரங்கே இல்லாத ஊர்ல ஒரு குரங்கு வந்ததுன்னாக்கா அந்த கிராமத்து பசங்கள்லாம் அந்த குரங்கை தெத்தின் தெத்தின் தெத்தின்னு போகுங்க. அது ஒவ்வொரு வீடா வீடு வீடா மரமரமா மரமா போகும். அது போச்சுன்னா அது கல்லெடுத்து அடிக்கிறது. அந்த மாதிரி இந்த ராட்சசாடு மொத்த பேரும் என்ன பண்ணா, இதுக்கு நெருப்பும் வச்சு கொளுத்திப்பிட்டு இது கல்லெடுத்து அடிச்சுட்டு போயிருந்தான். தீபியமானே தத்தஸ்திய லாங்கூலாக்ரே ஹனுமத ராட்சஸ்தா விரூபாட்சியா சம்சுதேவியா தத பிரியம். இப்படி ஹனுமாருக்கும் அது நெருப்பு வச்சு கொட்டிட்டு அதை தெரித்து தெரித்து அடிச்சுட்டு ஒவ்வொரு வீதி வீதியா பிடிச்சி வைத்துட்டு போறா. ஏற்கனவே எழுத்தும் போயாச்சு, இப்ப ஒரு ஆட்டி எழுத்தும் போற மாதிரி எழுத்து போட்டு நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு. இதை போய் சீதா பிராட்டியின் இடத்துல போய் சொல்றாளாம் ஒரு ராட்சசி, நீ என்னமோ அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, உன்னோட பேசுகிற குரங்கு யாரு என்ன உனக்கு உங்களுக்கு தான் தெரியும், பாம்பு என்கால் பாம்பறியும்னு சொல்லிக்க, அது ஒரு குரங்கு, அது அது ஒரு ராட்சசால ஒருத்தர் தான்லாம் நீ சொன்னீங்க நீ அன்னைக்கு. அப்போ இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த குரங்கு ராமதூதனா, சுக்ரீவன் நினைச்சு வச்சிருக்கானா அந்த குரங்கு. ஆனா அந்த குரங்கு வால்ல நெருப்பு வச்சாச்சு, அது நெருப்பு வச்சு அது வால்ல மொத்தம் இதுவாகிட்டு இருக்கு என்று சொன்னாலாம். இது சொன்ன உடனே சீதா பிராட்டிக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிட்டான். யஸ்வயா கிருத சம்வாத சீதே தாமிரமுக கபிஹி தொயா கிருத சம்வாத தாமிரமுக சக்கசுவேல்னு மூஞ்சி இருந்துருக்கிற ஒரு குரங்கு இருக்க, அந்த குரங்கு லாங்கூலேன பிரதீத்தேன ஏஷ பரிணீயத்தை, அந்த வால்ல நெருப்பு வச்சு ஊர் ஊரா சுத்தி இழுத்துட்டு வந்துருக்கா என்று சொன்னாராம். இத கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா, வைதேகி சோகசம் தத்தா ஹுதாசனம் உபாகமது, அப்படியே அந்த மனசுல துக்கத்தோட அக்னி பகவான பிரார்த்தனை பண்றாளாம். மங்களாபிமுகீ தஸ்ய சா ததாசீன் மகாகபேஹி. அந்த ஹனுமாருக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுன்றதுல தீவிரமா இருந்துட்டா சீதா பிராட்டி. அப்போ ஒரு சபதம் பண்றா, பிரார்த்தனை பண்றா, யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹாம் யதிவா த்வேக பத்னீ த்வம் சீதோ பவ ஹனுமத. அக்னி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றா, நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் பதி சுஸ்ரூஷ பண்ணது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா, நான் ஒரு காலத்திலையும் நான் தர்மத்தை மீறாமல் இருந்தேன்றது சத்தியமா கணக்கு இருந்தேன்னாக்கா, நான் ராமனை தவிர வேற யாரையுமே மனசாலும் நினைக்காதவளாக இருக்கேன்றது சத்தியமாக இருந்ததுனாக்க, சீதோ பவ ஹனுமதா, நெருப்பு வச்சு கொளுத்தினா கூட ஹனுமாருக்கு நீ சீதமாக இருக்கணும், இந்த உன்னுடைய சுபாவம் இயல்பான சுபாவமாக இருந்திருக்கிற
ஒரு கொழுந்தறதுன்றது இருக்க, சுடுறதுன்றது இருக்க, அந்த தன்மையை விட்டுட்டு நீ சீதமாக இருக்கணும்னு. எதிவா பாக்யசேஷோமே சீதோ பவ ஹனுமதா எதி கிஞ்சித் அனுக்ரோஷா தஸ்ய மய்யஸ்தி தீமதா எதி மாம் வ்ருத்த சம்பன்னம் தத்சமாகமலால சவிஜானாதி தர்மாத்மா சீதோ பவ ஹனுமதா. இப்படி அக்னி பகவான் சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனை அப்ப ஹனுமார் நினைச்சு பாத்துக்கிறாரு, இது என்னடா இது நெருப்பு வச்சு இத்தனை திக்கு திக்கு திக்குன்னு எரியறது, ஆனா எனக்கு துளி கூட சுடவே இல்லையே, இது என்ன காரணம் தெரியலையே. தஹ்யமானே சலாங்கூலே சிந்தையா மாசவானரா பிரதீப்தோக்னிரயம் கஸ்மான் நமான் தஹதி சர்வதா. சரி என்னமோ தெரியல, ஆகையில நாம ஒண்ணு பண்ணணும். ராமார்த்தம் சம்பிரமஹா தாதருக்கு அக்னிகி நகரிஷ்யதி சீதாயா சாந்திரசம்சேன தேஜசா ராகவஸ்தித பிதிஷ்ட மம சக்கேன நமாம் தஹதி பாவகா. அந்த சீதையினுடைய பிரபாவத்தினாலையும் ராமனுடைய பிரபாவத்தினாலையும் என்னுடைய அப்பாவுக்கு தோழனாக இருக்கிறபடினாலையும் இந்த அக்னி என்ன தகிக்கல, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி இதுக்கு மேல நாம என்ன பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணாராம், கொஞ்ச நாள் யோசனை பண்ணாராம். இவரு இத்தனை போகச்சே ஒவ்வொரு மாளிகையா பார்த்துட்டு போனேன், இது பிரஹஸ்தனுடைய மாளிகை, இது அகம்பனுடைய மாளிகை, இது கும்பகர்ணனுடைய மாளிகைன்னு ஒவ்வொரு மாளிகையா பார்த்துட்டு போனேன். இந்த ஒவ்வொரு மாளிகையா பார்த்து போனது எல்லாம் இப்ப ஞாபகம் வந்துருத்தான். இது நெருப்பு வச்சு இது குற்று திருத்தி அடிச்சுடுத்து. ஹனுமார் என்ன பண்ற, ஒவ்வொரு மாளிகையா ஏறி ஏறி ஒன்னு ஒன்னா துவம்சம் பண்ணு. கிண்ணுகள் அவசிஷ்டம் மே கர்த்தவியம் இகசாம் பிரதம் எதேஷாம் ரட்சதாம் பூயா சந்தாபஜனம் பவேது. இந்த ராட்சசாளுக்கெல்லாம் ஏற்கனவே பயமுறுத்தியாச்சு. இந்த பயமுறுத்தல்ல கடைசியில் ஒரு அவதி வந்துடுத்து, இந்திரஜித்து என்னை கட்டி போட்ட மாதிரியும் நான் ஏதோ அடங்கி போயிட்ட மாதிரியும் இதெல்லாம் எண்ணம் வந்துடுத்து. இந்த எண்ணத்தோட இவா இருக்கக்கூடாது, எப்பவுமே பயந்துட்டே இருக்கணும். இவா இன்னும் ஒரு மாசம் வர வரைக்கும் ராமர் வரைக்கும் என்னாகுமோ என்னாகுமோன்னு பயந்துட்டே இருக்கணுமா. அதுக்கு என்ன ஒரே வழி இருக்குன்னா நன்னா இருக்கு, சின்ன வழிதான் இருக்கு. இந்த எந்தெந்த வீடு இருந்துருக்கோ அந்த பிரசாதங்கள் மேலெல்லாம் ஏறிண்டே போனோம்னாக்கா அந்த வீடுலாம் அப்படியே பச்சிண்டு ஏறிய போறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன எங்கெல்லாம் போறேன்னு பார்த்துட்டு இருக்கானா, ஜம்பு மாலே ஹே ரஷ்மிகேதோஹோ, ஜம்பு மாலேன்னு ஒருத்தன், ரஷ்மிகேத்துன்னு ஒருத்தன், ஹிரஸ்வகர்ணன் ஒருத்தன், யுத்தோன்மத்தன் ஒருத்தன், வித்யுஜீவன்னு ஒருத்தன், இவெல்லாம் அப்புறம் யுத்த காண்டத்துல சொல்ல போறோம். கும்பகர்ணன், நராந்தகன், யஜ்னசத்ரு, யஜ்னசத்ருன்னே ஒருத்தனுக்கு பேரு. எங்கெங்கெல்லாம் யாகம் பண்றாளோ அந்த யாகத்தெல்லாம் அழிக்கிறவன் அவன், அவனுக்கு யஜ்னசத்ருன்னு பேரு. அந்த மாதிரி எல்லா வீடையும் நெருப்பு வச்சு கொளுத்துட்டேன், ஒரே ஒரு வீடு மாத்திரம் விட்டுட்டேறான். வர்ஜயித்வா மகாதேஜா விபீஷண கிருஹம் பிரதி, அந்த விபீஷணருடைய வீடு ஒன்ன தவிர விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கொளுத்துட்டு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டேறான். அந்த ஜனங்க ராட்சச கூட்டம் மொத்தம் என்னாச்சோ என்னாச்சோ தெரியலையே, யமன் இந்த குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்துட்டா, இல்ல அக்னி இந்த குரங்கு வேஷத்துல வந்துட்டா, என்ன வந்ததுன்னு தெரியலையேன்னு லபோ லபோன்னு அச்சுண்டு மொத்த பேரும் போன்றான். சராட்சசாஸ்தானு சுபகுஷ்டகத்வா வனஞ்ச பங்க்வா பகுபாத பந்தத்து விசிருஜ்ய ரட்சோ பவனேஷு சாக்னிம் ஜகாம ராமம் மனசா மகாத்மா. இவா நினைச்சுட்டு இருக்கா, ராட்சசாலெல்லாம் நினைச்சுட்டு இருக்காளாம், ஹனுமாருக்கு வால்ல நெருப்பு வச்சு கொளுத்தினதுனால வால் மொத்தம் அழிஞ்சு போயிட போறது, தனக்கு ரொம்ப ரொம்ப குரங்குக்கெல்லாம் வால் தானே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு அவயவம் போயிடுச்சுன்னாக்கா கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருக்க போறதுன்னு நினைச்சுட்டு அது போஜ கவி சொல்றான். இந்த நெருப்பு வச்சு கொளுத்தினது எப்படி இருந்துருக்குன்னாக்கா பெரிய ஒரு ரத்னத்தை கொண்டு போய் அது வால்ல வச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஏன்னா இது நெருப்பினுடைய காரியம் எதுவுமே பண்ணல, ஆனா பிரகாசமா இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஆண்டு போய் பார்த்தா மொத்தத்தையும் பண்ணியாச்சு, இவர் எல்லா காரியமும் பண்ணி முடிச்சாச்சு, வந்த காரியம் எல்லாம் எடுத்து சீதா பிராட்டிய பார்த்தாச்சு, அந்த வனத்தை துவம்சம் பண்ணியாச்சு, ராட்சச வதம் பண்ணியாச்சு, ராட்சசாளுடைய வீட்டுகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தின்னு லங்கையே எரிஞ்சுட்டு இருக்கு. சரி முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணோம்னா இந்த வாளை கொண்டு போய் சமுத்திரத்துல அணைச்சிட்டேறான். அதை பார்த்த உடனே
கொஞ்ச நாள் கிச்சு லங்காம் சமஸ்தாம் சம்பீட்ய லாங்கூலாக்னி மகாகபி நிர்வாபயாமாச ததா சமுத்ரே ஹரி புங்கவா. இது பண்ணி முடிச்ச உடனே திடீர்னு ஒரு யோசனை வந்துதான், நாம ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டோமே, கோபம் ராவணன் இப்படி எல்லாம் விஷத்தினால இந்த கோபத்தினால லங்கையே அழிச்சிட்டுமே, லங்கா மொத்தம் பத்தின் ஏறிடு, திரும்பி பார்த்தா லங்கை மொத்தம் பத்தின் ஏறிடு, இந்த லங்கைக்குள்ளதான சீதா இருந்துருக்கா, அவளும் இத்தனை நாளைக்கு இருக்காளோ போயிட்டாளோ தெரியலையே, வந்த காரியம் மொத்தத்தையும் அனர்த்தம் பண்ணிட்டோமே நாம் என்பதாக சொன்ன. வாஸ்தவம் எல்லா பெரியவாள்லாம் சொல்லுவா, கோபம் வந்துருத்துனா என்ன வேணா பண்ணுவா, கோபம் கண்ணை மறைக்கணுவா, குருத்தா பாபம் நகுரியாத்தே கக்ருத்தா ஹன்யா குரு நபி, கோபம் வந்துருத்துனா தன்னுடைய ஆச்சாரியன் கூட பார்க்காத அவனைய கூட கொன்னுடுவான். குருத்தா பருஷயா வாச்சா நர சாதுனாம தீட்சிபேத்தே, அவ என்ன வார்த்தை பேசுறான்னே தெரியாதான், வாச்சா வாச்சியம் பிரகுபிதா நபிஜானாதி கருகிச்சு, இதுதான் பேசலாம் இதுதான் பேசக்கூடாதுன்றதே கிடையாது, அப்படி ஏதானா பேசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. நா காரியம் அஸ்தி குருத்தஸ்ய நா வாச்சியம் வித்யதே க்வசித்து, அகாரியம் நாஸ்தி குருத்தஸ்ய, கோபமா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது செயல் இதுதான் செய்யலாம்ன்றதெல்லாம் ஒன்னும் ரூலே ஒன்னும் கிடையாது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றது, எது பேசலாம் எது பேசக்கூடாதுன்றதே தெரியாது, நான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே நானே, ஐயோ என்ன அனர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா. எஸ் சமுத்பதி தங்க்ரோதம் க்ஷமையைவ நிரஸ்யதி, இப்படி ரொம்ப ரொம்ப யதர்த்தமயம் ஆரம்ப தற்காரியம் அவசாதீதம், எதுக்காக நான் வந்தனோ அந்த காரியத்தையே நஷ்டமா ஆக்கிட்டேன் நானே, இப்படிப்பட்ட ஒரு துர்தசை, நான் புத்தி கெட்டு போய் நான் குரங்கு புத்தியை நான் காண்பிச்சுட்டேனே, சரி என்ன பண்றது, இகைவ பிராண சந்யாசா, இனிமே அங்க போய் சொல்லி மறுபடியும் இன்னொரு யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டி அவள்கிட்ட போய் சொல்லி நான் சீதையை பார்த்தேன் ஒரு மாசம் டைம் கேட்டுட்டேன் கணையா அவள் எனக்கு சூடாமணியை கொடுத்தா காகாசுர விருத்தான் சொன்னா அத்தை சொன்னா இத்த சொன்னான்னு அங்க போய் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், சீதையே இங்க இருக்க போறது இல்ல, நாமளும் இங்கே இருந்துருவோம் திருப்பி அங்க போவே வேணான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆரம்பத்துல என்ன கதையோ அதே கதையை மறுபடியும் சொல்லிடுறேன், இப்படி சொல்லிண்டே இருக்குது, ரொம்ப யோசனை பண்ணி வேதனை பட்டுண்டே இருக்கச்சு, ராட்சச கும்பல்லாம் வந்தான், ஐயோ லங்கையே பத்திண்டு ஏறிடுது, இதுல ஒரே ஒரு ஆச்சரியம் ரெண்டு இடம் மாத்திரம் பத்திண்டு ஏறியல, ஒன்னு விபீஷணனுடைய அரண்மனை பத்திண்டு ஏறியல, அசோகவனம் சீதை இருக்கிற இடத்துல அசோகவனம் பத்திண்டு ஏறியல, இது ரெண்டு தவிர மீதி எல்லாம் பத்திண்டு ஏறிடுது, லங்கையே பத்திண்டு ஏறிடுது, எல்லாம் தெருவுல நிக்கிறது என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காளாம். இதை கேட்ட உடனே இது ஒரு நல்ல சகுனம் மாதிரி இருந்துருக்கு, அப்ப ஒரு கால் இருக்குமோ என்னமோன்னு ஒரு உள்ளுக்குள்ள மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான், சரி நாம எதுக்கும் நேரம் போய் பார்த்துட்டு போவோம், மறுபடியும் சீதா பிராட்டி இருக்கு இது இருக்கிற இடத்துல பார்த்துட்டு போலாம் அப்புறமா நாம பார்க்கலாம் அப்படின்னா. அப்போ சீதி எதித்வம் மன்யசே தாத்த வசௌகாமிஹானக கோச்சித்து சுசம்பிருதே தேசே விசிராந்த சோகமிஷ்யதி, சீதா பிராட்டிய போய் பாக்குறா, பார்த்த உடனே சீதா பிராட்டி இருக்கா, அவளை விழுந்து சேவிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் திடீர்னு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுத்து ஆகையால போனா. அப்ப சீதா பிராட்டி சொல்றாளாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா போய் என் பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்க, இத்தனை பேரோட சண்டை போட்டிருக்க, உன் நெருப்பு எல்லாம் இது பண்ணிருக்கா, தெரு தெருவா சுத்தி நீட்டும் போயிருக்கா, உனக்கு கொஞ்ச நாள் வேணா எங்கன்னா இந்த மூலையில கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ போறையா அப்படின்னு கேக்குறலாம், அதெல்லாம் வேணா வேணா நான் உடனே போய் சேர்றேன் நானே அகையில சொன்ன. அப்போ மறுபடியும் சீதா பிராட்டி சொல்றா, வாச்சா தர்மம் அவாப்னுகின்னு என்னுடைய நிலைமையை போய் ராமனுக்கு சொல்லி அவர் வரும்படியாக பண்ணணும், பலயிஸ்து சங்குலாங்கிருத்வா ரங்காம் பரபலார்த்தனா மாம்னயேத்யதி காகுஸ்தா தத்தஸ்ய சதுஷம் பவேத்து, நீ இப்படி லங்கைய அழிச்சதெல்லாம் அது ஒரு பங்கு இருக்கட்டும், இது உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சிருக்க இது வேற விஷயம், ஆனா ராமர் வந்து லங்கைய பொடிபொடியாக ஆக்கி ராவண வதம் பண்ணி என்னை அழிச்சுண்டு போனேர்னாக்க அதுதான் அவருக்கு சிறப்பாக இருந்துருக்கும், இத போய் ராமரிடத்துல சொல்லு என்று சொன்னாலாம் சீதா பிராட்டி. அப்போ அந்த சீதா பிராட்டிய சேவிச்சுட்டு ஹனுமார் அங்கிருந்து கிளம்புறான், அப்பேற்பட்ட ஹனுமாருடையவும் சீதா பிராட்டியனுடையவும் ராமனுடையவும் அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.